ஏந்திரி புள்ள
موتا طبعا انا 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 انا
ஐந்து கரமும் யானை முகத்துடன் எதிரே வர கண்ட கதாநாயகனாகிய வீரபத்திரன் கோபத்தை சாந்தப்படுத்தி நேரில் நின்று நமஸ்கரிக்கின்றான். கணநாதர் ஆசீர்வாதம் வழங்குகின்றார். இந்த சமயத்தில் கண்ணன் வந்து கலந்து பேசி கைலாயம் செல்கிறார்கள். கைலாயபதியை கண்டு நமஸ்கரித்து நான் சென்று ஜெயித்து வந்த சங்கதி விவரம் அறிந்து கருணாகரனும் தயவு உண்டாகி நீனா இந்த சுலப காரியத்திற்காக தேவர்களை எல்லாம் மாய்த்தது சரியல்ல. அவர்களை பழையபடியே அவரவர் பதியை அனுப்ப வேண்டும் என்று அவரவர் பதிக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணி இறந்த உயிர்கள் எங்கே இருக்கிறது என்று கியான திருஷ்டியால் நோக்கி இப்போது கணபதியில் தொந்தியில் அடங்கியிருப்பதாக அறிந்து செத்த இடத்தில் நார் சக்கரமாய் வீடு கட்டி 33 கோடி தேவர்கள் 42,000 ரிஷி சகோதரர்கள் கிண்ணர் கம்பீரர் வேடகாந்தவர் நார் சக்கர வீட்டில் சுத்தி அமைத்து மும்மூர்த்திகளை தலைப்புறம் வைத்து எதிரே பாவராயனை வைத்து எரிந்த சாம்பலை ஒரு பாவையாய் நடுவில் செய்து நாழி வழியாக சகல உயிர்களும் வரும்படி சிறியதாய் நார்சதுர வீடு கட்டி பிரம்மா விஷ்ணு புத்திரன் முதல் யாவரும் எதிர்நின்று நரபலி கஜபலி அஸ்பபலி என்ற 3 பலிகளையும் கொடுத்து சுத்த தண்ணியமாய் தூமரான கணநாதரை வேண்டுகிறதற்காக கணநாதரை மகதூடு யார் யார் குடிக்கிறது தொடவேல கட் பண்ணிடலாம் தண்ணியா
சோத்திரம் செய்வதை கண்ட சாமி கணபதி தோத்தரிக்க கணபதியை தோத்தரிக்க அருள் சுரந்து விஷ்ணுவை நோக்கி வைகுண்ட வாசவா நாங்கள் வேண்டிக் கொண்டபடியால் மனமிதன் தங்கி நமது கோவலத்தில் வைக்கப்பட்ட உயிரை பூமியில் விநாயகர் நிற்க சகல உயிர்களும் மீண்டும் வந்து அவரவர் உடலில் பிரவேசிக்கின்றன. யாவரும் தூங்கி எய்தவர் போல் கை கால்களை உதறி உதறி அங்கலம் விஜயம் செய்து வரநாதர் முதல் மூவரையும் கண்டு சேவிக்கிறார்கள் சேவிக்கின்றார்கள். இவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார்கள். தட்டருடைய உடல் மட்டும் துள்ளி துள்ளி குதிக்கின்றன. துள்ளி துள்ளி குதிக்கின்றது. இது யாருடைய உடலம் என்று சில நேரம் யோசித்து பின்பு தக்கருடைய உடலம் என்று தீர்மானித்து தக்கன் உடல் தான் என்று தீர்மானித்து நமக்கு நேர் விரோதி ஆனதால் அவனுடைய தலை எங்கு என விசாரிக்கையில் வீரபத்ர சாமியுடன் வந்த பூதமானது முழுங்கிவிட்டது தெரிந்து அவரை அவமரியாதையாக எழுப்ப வேண்டும் என்று அப்படி என்று ராசியிலே முதலாளி உள்ள ராசம் என்னும் ஆட்டை வைத்து என்று மனதில் எண்ணி அந்த நேரத்தில் வீரபத்ர சாமி ஆனவர் வீரமல்லாபுரியை தேடி ஆடு வைக்கக்கூடிய வீரமல்லாபுரியை தேடி செல்ல இதோ வீரமல்ல கவுண்டர் தர்பார் அண்ணாவரும். வணக்கம், நான் உங்கள் நாஞ்சில் விஜயன். எஸ் தமிழ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இவங்க பண்ணக்கூடிய அந்த தெருப்பூத்தி வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் இவங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். இன்றைக்கி விஜய் தொலைக்காட்சியில் நாங்கள் ஒரு வேஷம் போட்டு ஒரு காமெடி ஷோ பண்ணணுங்கிறதுக்காக எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.